ஆண்டவருக்கு நாமம் இல்லை. ஆனால் ஆண்டவர் மோசேக்கு முதன் முதல் ஒரு நாமத்தை சொல்ல போகிறார். அந்த எரிகிற செடியிலே அவர் நாமத்தை சொல்லவில்லை என்று அன்னைக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்படித்தானே, என்ன சொன்னாரு? ஹயா, நா. ஆனால் இப்போ முதல் தடவையாக ஆண்டவர் தனது நாமத்தை சொல்ல போகிறார் மோசேக்கு. ஓகே, ஆனால் மூன்றாவது கற்பனை என்ன சொல்லுகிறது? பத்து கற்பனைகளை பற்றி பேசும்பொழுது அதற்கு வருவோம். மூன்றாவது கற்பனை என்ன சொல்லுகிறது? என் நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. அப்படி ஆண்டவருடைய நாமத்தை பற்றி சொல்லுகிறவர் அவரே தன்னுடைய நாமத்தை வீணிலே வணங்கலாமோ? கூடாது அல்லவா. இப்போ ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது முதன் முதல் மோசே தன் நாமத்தை எழுத வேண்டும். ஏதோ காரண பெயரோ ஏதோ தன்னை தன் தான் தன்னைத்தான் எழுத வேண்டும். உடனே ஆண்டவர் மோசேக்கு எழுதி காட்டுகிறார். வாங்க பக்கத்தில், இதுதான் எபிரேய முதல் எழுத்தாகிய அலெஃப். ஓகே, இது லாமேட். ஓகே, இந்த பக்கம் தான் வாசிக்கணும். ஆண்டவருடைய நாமம் எல், சொல்லுங்க. அது நமக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு அது சொல்ல வருதில்லை. நீங்க எல் அப்படிங்கிறீங்க, எல் அல்ல எல் 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 எல். ஓகேயா, இப்போ நான் தான் ஆலேஃப், இவர் தான் லாமேட். ஓகேயா, நான் தான் என்னது? ஆலேஃப், இவர் தான் லாமேட். கேமராவுக்கு அழகாக தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க தம்பி, பாருங்க அந்த கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, இது நம்ம மக்களுக்கு தேவை. ஓகே 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 ஓகே, சரி கவனிங்க. இப்போ ஆண்டவருக்கு வேண்டும் முதல் தடவையாக ஆண்டவர் எபிரேய மொழி எழுத போகிறார். ஹலோ, எபிரேய மொழி இன்னமும் எழுதப்படவில்லை உலகத்திலே. முதல் முதல் எபிரேய மொழி எழுதினவர் யார்? ஆண்டவர். எதை எழுதுகிறார்? பத்து கற்பனைகளை எழுதுகிறார். அப்போ ஆண்டவர் முதன் முதல் எழுந்த விரும்பினது எதை தெரியுமா? இதை. ஆனால் இதை எழுதினாலே அவருடைய நாமத்தை வீணிலே வணங்கினது மாதிரி ஆகிவிடும் அல்லவா. ஆகவே ஒரு சூட்சுமத்தை செய்தார். நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் அந்த பக்கம் வரேன். இப்போ லாமேட் முதல் முதலும் ஆலெஃப் அடுத்ததுமா இருக்கிறது. இது எப்படி தெரியுமா உச்சரிக்கிறது? லோ, சொல்லுங்க. லோ இப்படி இருந்தா எல், அதான் தேவநாமம். இப்படி இருந்தா லோ. எபிரேய மொழியில் லோனா என்ன தெரியுமா? இல்லை அல்லது வேண்டாம், இல்லை அல்லது வேண்டாம். பத்து கற்பனை எப்படி தொடங்குகிறது தெரியுமா? லோ என்று தொடங்குகிறது. என்ன? என்னை தவிர வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தமிழில் வேண்டாம் கடைசியாக வருது, ஆனால் எபிரேய மொழியில் எப்படி தெரியுமா வருது? லோ, வேண்டாம் உனக்கு என்னை தவிர வேறே தேவர்கள். புரியுதா? எபிரேய மொழியில் உள்ளதை அப்படியே தமிழில் சொன்னால், வேண்டாம் உனக்கு என்னை தவிர வேறே தேவர்கள். அப்போ பத்து கற்பனையில் முதல் இருக்கின்ற சொல் என்ன? லோ, முதலாவது கற்பனை. ரெண்டாவது கற்பனை என்ன? வேண்டாம் உனக்கு எனக்கு ஒப்பான விக்கிரகங்கள். சரியா, ரெண்டாவது கற்பனை தானே. மூன்றாவது கற்பனை என்ன? வேண்டாம் என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குவது. மூன்று கற்பனைகளில் முதல் மூன்று கற்பனைகளிலும் முதல் சொல்லாக வந்தது எது? லோ, லோ, லோ. ஆண்டவர் தனது நாமத்தை எழுதவில்லை ஆனால் எழுதிவிட்டார். எப்படி விளையாட்டு? நாமமாக எழுதாமல் அது அடுத்த பக்கமா எழுதிட்டார். அது விளங்குதா உங்களுக்கு? இப்போ நான்காவதும் ஐந்தாவதும் கற்பனை வேண்டாம் அல்ல, வேண்டும். நான்காவது கற்பனை என்ன தெரியுமா? ஓய்வு நாளை ஆசரிக்க, பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும்.
ஐந்தாவது கற்பனை, உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ண வேண்டும். ஓகேயா? இன்னும் இன்னும் அஞ்சு பாக்கி இருக்குது. அந்த அஞ்சு என்ன தெரியுமா? திரும்ப எங்க தலைகீழ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? திரும்ப லோ 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 என்ன? வேண்டாம் கொலை செய்ய, வேண்டாம் விபச்சாரம் பண்ண, வேண்டாம் களவெடுக்க, வேண்டாம் பொய் சொல்ல, வேண்டாம் இச்சிக்க என்ற தெய்வமே. பத்து கற்பனைகளில் எட்டு கற்பனைகள் தொடங்குவது எப்படி? லோ லோ லோ. ஆனால் இதை அப்படியே ஆண்டவர் அடுத்த பக்கத்தில் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரிகிறது? எல் 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 வழங்குதா? இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு தெரியுது பாஸ்டர், கொஞ்சம் இன்னைக்கு வாங்க பாஸ்டர் பிளீஸ். உங்களுக்கு என்ன தெரியுது? இங்க நீங்க இங்கே வாங்க. ஆலேஃப் லாமேட் தெரியுது தானே உங்களுக்கு? எல் தான் தெரியுது. அவங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியுது லாமேட் ஆலேஃப். லோ தெரியுது. கொடுக்கிற ஆண்டவர் தன் பெயரை பார்க்கிறார், பெற்றுக்கொள்ளுகிற மோசே இல்லை என்றதை பார்க்கிறார். கர்த்தர் தன் பெயரை எழுதியே திருப்தி அடைகிறார். நீ வீணிலே வழங்கக்கூடாது. ஆகவே உனக்கு தெரிவது என் பெயர் அல்ல, உனக்கு தெரிவது லோ. அமேசிங் தானே? பாருங்க அவங்களுக்கு என்ன தெரியுது தெரியுமா? லோ. இதுதான் முதல். சரியா? ஓகே பாஸ்டர் உட்காருங்க. எங்களுக்கு தெரியறது இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ நாங்கள் லோ பார்க்குறோம், நானும் ஜோஷுவாவும் லோ பார்க்குறோம். உங்களுக்கு என்ன தெரியுது? எல் தெரியுது தானே? இப்போ நீங்கள் லோ பார்க்குறீங்க, எனக்கும் ஜோஷுவாவுக்கும் என்ன தெரியுது? எல் தெரியுது. கொடுக்கிற ஆண்டவருக்கு என்ன தெரிகிறது? தன் நாமம். வாங்குகிற மோசேக்கு என்ன தெரிகிறது? லோ. கர்த்தர் தன்னுடைய நாமத்தை எப்படி வேண்டுமானாலும் வழங்கலாம், நீ வீணிலே வழங்கக்கூடாது. ஆகவே உன் பக்கத்தில் நான் என் நாமத்தை உனக்கு சொல்லவில்லை, என் பக்கத்தில் நாமத்தை கொடுத்து விட்டேன். பார்த்தீங்களா எவ்வளவு அதிசயமான தேவன்? தேங்க்யூம்மா. ஆண்டவருக்கு ஒரு கை கரகரகோஷத்தை கொடுப்போமா?